வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்கப் போவது ஒரு அற்புதமான கோயில். உங்கள் கண்களை கட்டிவிட்டு இங்கே சென்று இறக்கிவிட்டால் நீங்கள் ஏதோ ஒரு வெளிநாட்டில் இருப்பதாக உணர்வீர்கள். அப்படி ஒரு அற்புதமான சுற்றுப்புறம் உள்ள ஒரு கோவில்தான் இன்று நாம் பார்க்கப் போகும் கோவில். இந்த கோவில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. கருக்குவேல் ஐயனார் என்பதுதான் இந்த கோவிலின் பெயர். நாங்கள் இங்கு சென்றிருந்த பொழுது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ஆரஞ்ச் அலர்ட் விடப்பட்டிருந்தது. அதனால் பலத்த மழை. அந்த மலையில் நனைந்தபடியே ஐயனை தரிசித்து வந்தோம். கருக்கோயில் ஐயனாரின் கோவில் பற்றியும் அதன் வரலாறையும் அங்கு நடைபெறும் கல்லர் விட்டு திருவிழாவை பற்றியும் இந்த காணொளியில் காண்போம். இன்றைக்கு பெரிய கோவிலில் குடிக்கொண்டிருக்கும் ஐயனார் ஒரு காலத்தில் குடிசை வேயப்பட்ட இடத்தில்தான் குடியிருந்தார். ஓரிரு பக்தர்களாவது வந்துவிட மாட்டார்களா என்று வழிமேல் விழிவைத்து பூசாரி காத்திருந்த காலம் ஒன்றிருந்தது. இன்று நிலைமை தலைகீழ். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 500 பக்தர்களாவது வருகிறார்கள். ஆரம்பத்தில் ஒத்தையடி பாதையில் கோவிலுக்கு வந்து கொண்டிருந்த பக்தர்கள் பின்னர் மண் சாலையில் மாட்டு வண்டி கட்டி கொண்டு வந்தார்கள். இப்பொழுது நல்ல தார் சாலையில் பஸ் மற்றும் கார்களில் வந்து செல்கிறார்கள். நம்ப முடியாத வளர்ச்சி. எல்லாம் ஐயனின் கருணைதான் என்கிறார்கள் பக்தர்கள். இந்த கோவில் குடியிருக்கும் பகுதிக்கு தேரி குடியிருப்பு என்று பெயர். தேரி குடியிருப்பு என்று அழைக்கப்படும் இந்த பகுதி பாண்டியர்களின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்ததாக சொல்கிறார்கள். இந்த கோவில் இங்கு உருவாவதற்கு ஒரு வரலாறும் இருக்கிறது. அதை பற்றி இப்பொழுது பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஐவர் ராஜா என்ற மன்னன் இந்த இடத்தை ஆண்டு வந்தான். அப்போது அவரிடம் தலைமை மந்திரியாக இருந்து வந்தவர் ஐயன். மன்னனின் தோட்டத்தில் ஒரு அபூர்வ மாமரம் இருந்தது. அதில் தினம் ஒரு கனி தோன்றும். அதை சாப்பிட்டால் அபூர்வ சக்தி கிடைக்கும். ஆகவே அதற்கு பலத்த காவல் போட்டிருந்தான் மன்னன். ஒரு நாள் நள்ளிரவு அந்த பழம் கனிந்து மரத்திலிருந்து அருகிலிருந்த குளத்தில் விழுந்தது. அந்த நேரம் பெண் ஒருத்தி தண்ணீர் எடுக்க வந்திருந்தாள். அவளே அறியாதபடி அந்த கனி நீர்க்குடத்திற்குள் சென்றது. விடிந்ததும் மரத்தில் கனியை காணாத காவலாளிகள் மன்னனிடம் விஷயத்தை கூற பிரச்சினை பூதாகரமானது. அந்த ஊரில் உள்ள அத்தனை வீடுகளிலும் சோதனை நடந்தது. அந்த பெண் வீட்டில் குடத்துக்குள் கனி இருப்பதை கண்டுபிடித்து அந்த பெண்ணை குற்றவாளியாக மன்னன் முன் நிறுத்தினர் காவலாளிகள். கோபம் கொண்ட மன்னன் சுண்ணாம்பு காலவாயிலில் அந்த பெண்ணை நிறுத்தி எரிக்க உத்தரவிட்டான். தனக்கு எதுவும் தெரியாது என்று அந்த பெண் மீண்டும் மீண்டும் எவ்வளவோ சொல்லியும் காதில் ஏறவில்லை மன்னனுக்கு. தலைமை மந்திரியாக இருந்த ஐயன் மனம் குமுறினார். அந்த பெண்ணே அறியாமல் இப்படி நடந்திருக்கலாம், விட்டுவிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டும் மன்னன் மனம் மாறவில்லை. துயரத்தின் எல்லைக்கு போன அந்த பெண் மன்னனை பார்த்து, இந்த ராஜ்யம் மண்ணாக போகட்டும், உன் மந்திரி ஐயன் இருக்கும் இடம் மட்டும் ஒரு முரம் அளவுக்கு பசுமையாக இருக்கட்டும் என்று சாபமிட்டாள். எதையும் பொருட்படுத்தாத மன்னன் அவனை கொன்றுவிட்டான். அன்று அவளுக்காக பரிந்து பேசிய ஐயன் இன்று கோவில் கொண்டிருக்கும் மணல் பரப்பை மேலிருந்து பார்த்தால் ஒரு முரத்தைப் போல்தான் காட்சி தரும். தன் இறுதி நாளில் ஐயன் கர்க்குவா மரத்திற்குள் புகுந்து மறைந்தார் என்கிறார்கள் பக்தர்கள். பிற்காலத்தில் அந்த வழியாக விறகு வெட்டச் சென்றவர்கள் அந்த மரத்தின் வேர்களை வெட்ட இரத்தம் பீரிட்டது. அதில்தான் ஐயன் குடிகொண்டிருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டவர்கள் அங்கேயே கோவில் அமைத்தனர். கர்க்குவா மரத்தில் இருந்த காரணத்தால் கர்க்குவா ஐயன் என்று அழைத்தனர். பின்னர் அதுவே கர்க்குவேல் ஐயன் என்று மாறியது. வருடந்தோறும் ஐயனாருக்கு அருகில் கோவில் கொண்டுள்ள பேச்சியம்மனுக்கு திருவிழா எடுப்பது பூசாரிகளின் வழக்கம். ஒரு நாள் திருவிழா நடத்தி முடித்துவிட்டு இரவானதும் பூசாரிகள் ஊருக்குள் திரும்பிவிட்டனர். இரவு நேரத்தில் பேச்சியம்மன் கோவிலுக்குள் புகுந்த கள்வன் ஒருவன் அங்கிருந்த பொருட்களை திருடிக் கொண்டு வெளியேறினான். கோவிலை விட்டு அவன் வெளியே வந்தவுடன் அவன் பார்வை இழந்தான். தட்டு தடுமாறினான். அப்படியே மேற்கு நோக்கிச் சென்றான். அங்கே காவல் தெய்வமாக வீற்றிருந்த வன்னியராஜா கோபம் கொண்டு அவன் தலையை துண்டித்தார். இரத்தம் பீரிட மண்ணில் சாய்ந்தான் கள்வன். இந்த காட்சிகள் எல்லாம் ஊரில் தூங்கிக் கொண்டிருந்த பூசாரிகளின் கனவில் அப்படியே வந்தன. உடனே கிளம்பிச் சென்று பார்த்தனர். கள்வனின் தாயார் ஐயனிடம் முறையிட்டு அழுது கொண்டிருந்தாள். உடனே கருணை மிகுந்த ஐயன் கோவில் பூசாரியை அழைத்து, தலை துண்டிக்கப்பட்ட கள்வன் மீது புனித நீரை தெளியுங்கள், உயிர் பெறுவான் என்று கூறி மறைகிறார். அதன்படியே உயிர் பெற்ற கள்வன் ஐயனின் திருவடியை சரணடைந்தான். அவர்கள் குடும்பத்தினரையே இன்றும் வழிவழியாக கள்வனின் சாமியாடியாக வருகிறார்கள். அது முதல் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் கடைசி 3 நாட்கள் இக்கோவிலின் விசேஷ நாட்களாக மாறின. கார்த்திகை 30ஆம் நாள் கள்ளர் வெட்டு திருவிழா விமர்சையாக நடக்கும். கார்த்திகை மாதத்தில் 29 நாட்கள் அமைந்தால் அடுத்து மார்கழி 1ஆம் தேதிதான் கள்ளர் வெட்டு நடக்கும். யாருக்கும் அழைப்பு அனுப்புவதில்லை, பிரம்மாண்டமாக விளம்பரமும் செய்வதில்லை. ஆனாலும் மக்கள் கூட்டம் கூட்டமாய் குடும்பம் குடும்பமாய் வந்து குவிந்து விடுகின்றனர். 3 நாட்களும் கோவிலை சுற்றி பறந்து விரிந்துள்ள நிலப்பரப்பில் கூடாரம் அமைத்து தங்கிவிடுகிறார்கள். இவர்களை அழைத்து வருவது யார்? அதற்கும் ஒரு கதை உண்டு.
கார்த்திகை 1ஆம் தேதி கொடியேற்றம் விசேஷ பூஜைகளுடன் ஆரம்பித்துவிடும். அன்றிலிருந்து 30 நாட்களும் கோவிலின் பகல் நேரத்தில் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி நடைபெறும். 2 வேளை நடக்கும் இந்த வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியில் பூசாரிகளே வில்லுப்பாட்டு பாடுவார்கள். வில்லுப்பாட்டு கதைப்படி ஐயனார் வெள்ளைப்புறவியில் ஏறி திருவிழாவுக்கு பக்தர்களை அழைத்துச் செல்கிறார். ஒவ்வொரு ஊர் பெயராக சொல்லி ஐயனார் இந்த ஊர் வழியாக செல்கிறார் என்று தொடங்கி மீண்டும் கோவிலுக்கு வருவதாக கதை முடிவு பெறும். அதேபோல் கள்ளர் வெட்டு திருவிழாவுக்கு வரும் பக்தர்கள் தங்கள் கனவில் ஐயன் வந்து அழைத்துச் செல்வதாக கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். கள்ளர் வெட்டு அன்று பகல் 3 மணி அளவில் இளநீர் ஒன்றின் மேல் பாகம் லேசாக சீவப்படும். அதன் மீது குங்குமம் பூசப்படும். அதன் மீது வெள்ளை கயிறு வைத்து சுற்றப்பட்டு ஐயனாரின் பாதத்தில் வைத்து பூஜைகள் நடத்தப்படும். கூடவே கள்ளர் சாமி ஆடுபவரின் கைகளில் கட்ட பாசக்கயிறு எடுத்து வரப்படும். வன்னியராஜா இளநீர் வெட்டும் அரிவாளை கொண்டு வந்து பூசாரிகள் கையில் கொடுக்க அது சாமி பாதத்தில் வைக்கப்படும். கயிற்றின் ஒருமுனை கள்ளர் சாமி ஆடுபவரின் கைகளில் சுற்றப்படும். மறுமுனை வன்னியராஜா சாமி ஆடுபவர் கைகளில் இருக்கும். பின்னர் சாமி ஆடுபவர் மேலதளங்கள் முழங்க கோவிலின் எதிரே கடைகள் வைத்திருப்பவரிடம் சென்று திருடுவது போல் பொருட்களை எடுத்து வருவார். இந்த நிகழ்ச்சிக்கு எடுப்பு எடுத்தல் என்று பெயர். அதில் கிடைத்த பொருட்களில் சிறிது வில்லுப்பாட்டு பாடியவர்களுக்கு கொடுக்கப்படும். அது முடிந்ததும் கோவிலில் இருந்து இளநீரை பூசாரிகள் கைகளில் ஏந்தியபடி வெளியே கொண்டு வருவார்கள். அதற்கு முன்பாக கள்ளர் சாமி தேரிக்குச் செல்வார். அவரை தொடர்ந்து வன்னியராஜா கையில் அரிவாளுடனும் தலவாய் நல்ல மாடசாமி, பெரியாண்டவர், ஐவராஜா, கருப்பசாமி மற்றும் தேவதைகள் பின்தொடர்ந்து செல்வார்கள். இளநீரும் பாதுகாப்பாக எடுத்துச் செல்லப்படும். குறிப்பிட்ட இடத்துக்கு சென்றதும் கள்ளர் சாமி ஆடுபவரை கீழே படுக்க வைத்து அவர் தலைக்கு அருகில் இளநீர் வைக்கப்படும். உடனே வன்னியராஜா அரிவாளால் இளநீரை 2 வெட்டிச் சாய்ப்பார். குங்குமம் பட்டு இளநீர் ரத்தம் போல் மண்ணில் சிதறும். அந்த மண்ணை அள்ளிச் செல்ல பக்தர்கள் கூட்டம் அங்கே பாயும். இப்பொழுது கூட்டம் மிக அதிகமாக இருப்பதால் கள்ளர் சாமியை கீழே படுக்க வைக்காமல் இளநீர் மட்டும் கீழே வைத்து வெட்டப்படுகிறது. இந்த இடத்தில் இருந்து எடுக்கப்படும் மண் புனிதமாக கருதப்படுகிறது. அதை வீட்டில் வைத்து பூஜை செய்தால் செல்வம் கொழிக்கும், வியாபாரம் பெருகும், நோய் நொடிகள் அண்டாது என்பது நம்பிக்கை. ஐயனாருக்கு அருகில் குடிகொண்டுள்ள பேச்சியம்மனை வழிபடுவோர் வேண்டிய வரம் கிடைக்கப் பெறுகிறார்கள். குழந்தை பேர் இல்லாதவர்கள் நேர்த்திக் கடனாக மரத்தொட்டில் மரபொம்மை வாங்கி வைத்தால் அடுத்தவரிடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் பெறுவார்கள். இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் தேரி குடியிருப்புக்கு அருகில் கோவில் அமைந்துள்ளது. சாதாரண நாட்களில் திருச்செந்தூரிலிருந்து காலை மாலை வேளைகளில் மினி பஸ் கோயில் வரை செல்கிறது. விசேஷ தினங்களில் அரசு சிறப்பு பேருந்துகளை இயக்குகிறது. திருச்செந்தூரிலிருந்து கோயில் வரை டாக்ஸியில் செல்ல ₹150 முதல் ₹200 வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. சாதாரண நாட்களில் இங்கு ஹோட்டல் வசதி கிடையாது. எப்போது போனாலும் குளிக்க வசதி உண்டு. திருவிழா நாட்களில் மட்டுமே கோவிலில் தங்குவதற்கு வசதி. மற்ற நாட்களில் மாலையில் நடை சாத்தப்பட்டுவிடும் என்பதால் இரவு தங்க முடியாது. பூரணை பொற்கமலம் சமேதமாக அருள்பாலித்து வரும் கற்குவேல ஐயனாரை வழிபடச் செல்ல வேண்டும் என்று நீங்கள் மனதில் நினைத்தாலே போதும். அடுத்த கள்ளர் வெட்டு திருவிழாக்குள் உங்களையும் அழைத்துச் செல்ல நிச்சயம் கனவில் வருவார் கற்குவேல் ஐயனார்.